ஒரு டென்ஷனில் உட்காந்துருக்கார் ஏன்னா தான் தலைவர் நாங்கள் பண்ண ஸ்டார் நைட் மாதிரி இனிமேல் யாராலையும் பண்ணவே முடியவே முடியாது டாப்பில் இருக்கிறவங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே டாப்பில் இவ்வளோ மொத்த பேர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் எல்லாம் இறங்கி ஒரு கூலியால் கூட அப்படியே வேலை செய்ய மாட்டாங்க ரஜினி சார் ரியாக்ஷன் ரியாக்ஷன் தெரியல கேப்டனு ஆனால் ஸ்டார் நைட் பண்ண போகிற நீங்கள் வரீங்க அப்படின்னு ஒன்று மறுகாத்தையும் பேசலை எனக்குன்னு எந்த விதமான ஸ்பெஷலிட்டியும் பண்ணக்கூடாது ரஜினி சார் வந்து இறங்குறாரு க்ரௌடு கடல் மாதிரி நிற்கிது ஆனால் கேப்டனு அவ்வளோ பேர் என் கையை விட்டு விளக்கி ரஜினி சார் இப்படி விட்டுட்டார் கைக்குள்ளே இந்த கூட்டத்தை இப்படி விளக்கிக்கிட்டு அப்படியே அந்த காட்சியெல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி சாருடைய சூட் கேஸ் வந்து அந்த இடத்துல காணாம போச்சு அப்படின்றது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது இதெல்லாம் ஒரு டவலை கட்டின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு யார் அது அப்படின்னா திரும்பி பார்த்தா செய்யுது ரஜினி சார் சார் என்ன சார் அதை சூட் மிஸ் ஆகிடுச்சு நீ இந்தியன் படம் ரிலீஸு நாங்கள் சுற்றி குழந்தை ரிலீஸ் கமல் சார் போனாக்க அறுபது அடி கட் அவுட்டு குழந்தைக்கு அறுபத்தஞ்சு அடி கட் அவுட்டு வைங்கண்ணா சுட்டி குழந்தை சுட்டி குழந்தை சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு பக்கம் விளம்பரம் கொடுத்து என்ன படம் நல்லா போங்கண்ணே ஒரே அழுகாச்சே எடுத்து வச்சிருக்கீங்க இதை போய் யாருன்னு பார்ப்பா இன்னும் கண்ணா வந்து திட்டுறானுங்க சேரன் வெளியே வந்துட்டு அழுவுறாரு இல்லாடா இந்த படம் என்னால் சொல்ல தெரியலடா இந்த படம் பெருசாக போக முடியாது அப்படின்ட்டாங்க அஜித் சாருக்கு ஆப்ரேஷன் அங்கே போகிறாங்க கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு ஜி நான் திரும்பி வர மாட்டேன்னு நினச்சிட்டிங்களேன் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அஜித் சார் தான் இந்த படம் பண்ணுறாரு அந்த படம் எடுத்தாலும் சரி எடுக்காமல் போனாலும் சரி பரவாயில்ல அவரை வந்து ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு எந்த பாதிப்பும் நைட்ஸ் ஆமாம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா நைன்டிஸ் கிட்டக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமாக தான் இருந்தது ஸோ இந்த ஐடியாலாம் எப்படி சார் வந்தது வந்து எனக்கு ஐடியா இல்லம்மா அது அப்போ வந்து டூ தௌசண்ட் ஒன் அப்போ வந்து கேப்டன் சார் வந்து என்னுடைய படம் ரோஜா குமர்ஸ்க்கு படம் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க நடிகர் சங்க தலைவர் வாஞ்சிநாதன் அப்போ வந்து இதில் குஷால்தாஸ் கார்டனில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நான் ஈவினிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன் கேப்டன் வந்து கொஞ்ச நாள் தான் நடிச்சிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மேலே மரியாதை ஒரு பாசமான அந்த கொஞ்ச நாளே அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சு ரொம்ப உரிமையாக பேசிகிட்டு இருப்பார் ஷூட்டிங் போகிறேன் ஷூட்டிங்கில் வந்து ஷூட்டிங் நிறுத்தி வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டால் நடிகை சங்கத்திலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க செக்ரட்டரி அந்த இவங்கெல்லாம் பொருளாளர் எல்லாம் வந்துட்டு மறுநாள் வந்து இந்த நடிகர் சங்கம் கையை விட்டு போக போகுது அந்த லோன் இருந்துச்சு சங்கத்து மேலே அதில் பேங்க்கில் ரொம்ப பிரச்சனை ஆகி லோன் போகிற சூழ்நிலையில் இருக்குது இவர் டென்ஷனில் உட்காந்துருக்கார் ஏன்னா இவர் தான் தலைவர் இவர் வீட்டில் போயிடுச்சுன்னா இதாகிடுவேன் சொல்லி டென்ஷனில் இருக்கும்போது நான் கேட்டேன் என்ன கேப்டன் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரி ஒரு இது நாளைக்கு ஃபைனல் டேட்டு சார் ஏன்னா நான் சொன்னேன் என்ன கேப்டனு அண்ணன் இது ஒரு பெரிய விஷயமா இவ்வளோ பேர் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அமௌண்ட் போட்டாலே இது கிளியர் ஆகிருமே அப்படின்னு இல்லை சார் அது அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னு தான் நான் சொன்னேன் சரி இதுக்காக ஏன் கேப்டன் டென்ஷன் ஆகுறீங்க வாங்க ஒரு ஸ்டார் நைட் பண்ணி நம்ம க்ளியர் பண்ணுவோம் அப்படின்னா முடியுமா சார் உங்களால் அப்படின்னு ஏன்னால் ஏற்கனவே ரெண்டு பேரும் வந்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபெயிலியர் ஆகி போயிருக்காங்க நம்ம நினச்சே என்ன கேப்டன் முடியாது பண்ணுங்க கேப்டன் சொல்லிட்டு மறுநாளே பேங்க்குக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஸ்டார் நைட்டு இது பண்ண மலேசியா சிங்கப்பூர் பண்ணுறதுன்னு ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு நிறைய நண்பர்கள் மலேசியா சிங்கிப்பூரில் இருக்கிறதுனால அவங்களோட உதவியோடயும் போயிட்டு மலேசியா சிங்கப்பூர் ஸ்டார் நைட் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து பெரிய பக்கப்பாலமாக இருந்தது சன் டிவி அவர் கல்யாணிமார் சார் வந்து எனக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க அதுக்கான ஃபண்டும் உடனே கேட்டோன்ன ஃபண்டு கொடுத்தாங்க போய் ஸ்டார் நைட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நடிகை சங்க கடன் அடைக்கப்பட்டது விஜயகாந்த் சாரோட தலைவராக இருக்கும்போது ஆனால் வந்து நான் எடுத்த எஃபர்ட்டை விட நடிகர் சங்கத்திலேருந்து அன்னைக்கு பொறுப்பில் இந்த அத்தனை பேரும் கொடுத்த ஒத்துழைப்பு இது வந்து சாதாரணமாக இறங்கி இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த அதாவது இந்த ஸ்டார் நைட்டு எத்தனையோ ஸ்டார் நைட் பண்ணியிருக்கலாம் நாங்கள் பண்ண ஸ்டார் நைட் மாதிரி இனிமேல் யாராலையும் பண்ணவே முடியவே முடியாது அது ஒரு ஓப்பன் சேலஞ்சி ஓ ஆமாம் சேலஞ்ச் இல்லை இது வந்து சாதனை என்ன யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு சிம்பு வந்து சின்ன நடிகர் அப்போ தான் என்ட்ரி ஆகியிருக்காரு சூப்பர் ஸ்டார் டாப்பில் இருக்கார் அடுத்த கமல் சார் அன்றைக்கி இருக்கிறத எல்லாருமே சரஸ் சார் சத்யராஜ் சார் பிரபு எல்லாருமே மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கிறவங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே டாப்பில் இவ்வளோ மொத்த பேர் இரநூத்தி ஐம்பத்தேழு பேர் சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள சேஃப்டியாக தங்க வச்சு ப்ரோக்ராம் பண்ணி அங்கேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூரில் ஸ்டார் நைட்டை முடிச்சுட்டு வந்து நடிகர் சங்கம் கடனையை அடைச்சி அந்த அந்த பேர் வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நேம் ஆமாம் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேப்டன் எல்லாம் இறங்கி ஒரு கூலியால் கூட அப்படி வேலை செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம எதாவது சம்பளத்துக்கு கால் வச்சு பண்ணால் கூட பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சார் கேப்டன் இன்னைக்கு வந்து அந்த நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் கேப்டன் தான் அதில் ஒன்றும் மட்டும் கிடையாது அந்த அதுக்கு வந்து பெரிய உதவியாக கூட நின்று நான் நின்றது எனக்கு ரொம்ப பெருமை இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதாவது ரஜினி சார் இடத்துல காணாம போச்சு அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டோம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது அது என்ன பண்ணாங்கன்னா ரஜினி சார் வந்து இந்த ஸ்டார் நைட் ஆரம்பிச்சோடனே கேப்டன் சொன்னேன் கேப்டன் எப்படியாவது ரஜினி சார் சார் போய் கூப்பிட்டு வந்துடுவோம் சார்ன்ட்டு உடனே நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அன்றைக்கி இருந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே சேர்ந்து அன்றைக்கி ஒரு ஒற்றுமை ரொம்ப ஒற்றுமையாக இருந்தது நேராக பாபா படம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க அவங்க போனோன்னே எல்லாம் இங்கே என்ன எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் ரியாக்ஷன் தான் ரியாக்ஷன் தெரியும்ல என்ன உட்காந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டார் நைட் பண்ண போகிறோம் ஒரு கேப்டனு அண்ணா ஸ்டார் நீட் பண்ண போகிறேன் நீங்கள் வரீங்க அப்படின்னு ஒன்று மறுபாத்தியும் பேசலை நான் வரணுமா அப்படின்னாரு நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்படியே சரி சரி வர்றேன் அப்படின்ட்டார் வந்துட்டு எல்லாம் முடிவாகி போச்சு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டோம் அப்புறம் இனி இனியை வந்து கொஞ்சம் வாங்க பேசணும் நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னாரு அப்போ தான் ரஜினி சார் கூட எனக்கு பழ பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்போ சொன்னாலே சொன்னார் எனக்குன்னு எந்த விதமான ஸ்பெஷலிட்டியும் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் ஆமாம் எல்லோரும் எதில் வராங்களோ அதில் தான் வருவேன் எல்லோரும் எங்கே தங்குறாங்களோ அந்தமாதிரி ரூமில் தான் தங்குவேன் எல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட் போகிறாங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட் தான் போவேன் இதுக்கெல்லாம் வந்து எதாவது மிஸ் ஆச்சுன்னா நான் வந்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோம் அதே மாதிரி எங்கள் எல்லோரும் கூடயும் ஒன்றா தான் இருந்தாங்க ஏர்போர்ட்லாம் வந்து ரஜினி சார் இற ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க அன்றைக்கி மலேசியாவில் வந்து என்ன கிளப்பி விட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸ்டார் நைட் பண்ணுறவங்க ரஜினி சார் கமல் சார் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஜினி சார் வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட க்ரௌடு கடல் மாதிரி நிற்கிது கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் கேப்டனு அவ்வளோ பேரும் என் கையை விட்டு விளக்கி ரஜினி சார் இப்படி விட்டுட்டார் கைக்குள்ளே இந்த கூட்டத்தை இப்படி விளக்கிக்கிட்டு அப்படியே அந்த காட்சியெல்லாம் போது பார்த்திங்கன்னா அந்த இந்த நடிகை சங்கத்துக்காக அவங்க பாடுபட்டது ரஜினி சார் கூட ஒத்துழைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும்போது ரொம்ப ஒரு மெ இதை இந்த மெய்சலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது டென்ஷனோடு நின்றுட்ருக்கேன் ரஜினி சார் அங்கேருந்து வந்தாங்க என்ன மீது ஏன் நின்னுட்டிருக்கேன் இல்லை சார் இந்த மாதிரி ஏன் போக போகிறதுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைன்னாரு இல்லை சார் இந்த பஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் மார்னிங் ஃப்ளைட்டுக்கிட்டு போட்டிருக்கேன் எல்லாம் ஃப்ளைட்டில் வர மாதிரி இருக்காங்க ஆனால் எது பெஸ்ட்டாக இருக்கும்னாரு இல்லை சார் பஸ்ஸில் நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக இருக்கும் ஃப்ளைட்டுன்னா வந்து கொஞ்சம் மூணு ஃப்ளைட்டாக தனித்தனியாகனா என்னன்னா மொத்தம் சினிமா இன்ட்ரெஸ்ட் மொத்தமும் இருக்காங்க நமக்கு அது ஒரு பயம் அதனால் மூணு ஃப்ளைட்டாக ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன்னா ஓ சரி அப்படின்னாரு சரி வாங்க நான் வரேன் முதலாளன்னு சொல்லிட்டு நேராக போனாங்க ஒரு சூட்கேட்டை எடுத்து முதல் பஸ்ஸில் போய் ஏறிட்டாங்க ரஜினி சார் வந்துட்டு மொத்த பேரும் வந்து அங்கே வரலாம் மொத்த ஏறி ஏழு பஸ்ஸு ஃபுல்லு போய் ஏறி போனால் ரஜினி சார் இங்கே முல்ல கடைசி பஸ்ஸில் ஏறிட்டார் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிற வரைக்கும் இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு போவார் அங்கே போய் பேசுவாங்க ஒரே டான்ஸு பாட்டு கேட்டுன்னு அதாவது ரொம்ப என்ஜாயபுள் இது இதில் என்னன்னா ஏழு பஸ்ஸு மாறினதில் சூட்கேஸை விட்டார் எந்த பஸ்ஸில் எதில் விட்டுட்டாருன்னு தெரியல சிங்கப்பூர் போயாச்சு சிங்கப்பூர் போயிட்டால் அந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து ரஞ்சித் சார்லாம் வந்துருக்காங்கன்னு மொத்தம் கஸ்டம்ஸ் மொத்தம் சிங்கப்பூர் கஸ்டம்ஸ் மொத்த பேர் வந்துட்டாங்க அவங்க வந்து ஆட்டோகிராஃப் கிட்டோகிராஃப்னு அது ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இனிமையான விஷயங்கள் அதெல்லாம் வைங்களேன் போய் ரூம் போட்டாச்சு எல்லாம் எல்லா சேஃப்டியாக தங்கியாச்சு நான் கரெக்டாக ஒரு போயிட்டு தூங்கிட்டு ஒரு ஒரு மணிக்கு அப்படியே அந்த லாபியில் எழுந்திரிச்சு வெளியே வர்றேன் அந்த ஒரு அஞ்சாறு ரூம் தள்ளி ஒருத்தர் டவலை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு யார் அது அப்படின் நான் இந்த ஸ்டார் ஹோட்டலில் யாரோ டவலை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க வெளியில் உடம்பு காமிச்சிருக்குன்னு யார் அது அப்படின்னா திரும்பி பார்த்தா செய்ய ரஜினி சார் சார் இல்லை சார் இல்லைம்மா இது என்ன வந்து அதில் சூட் மிஸ் ஆகிடுச்சி என்ன சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா அதில் வேண வேணாம் விஜிக்கிட்டே இருக்கோம் விஜயகாந்த் சார் சொல்லுங்க ஆமாம் விஜய்கிட்ட வச்சுருப்பாரு கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுங்க அப்படின்னா இப்போ கேப்டனை சொன்னேன்னா கேப்டன் புது வேஷ்டி சட்டை என்னது உடனே எடுத்துக்கொண்டு கொடுத்து ரஜினி சார் மாடிக்கிட்டேன் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பெரிய சட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கோம் ரஜினி சார் ரஜினி சார் அதுக்கப்புறம் முடிச்சு ஸ்டார் நைட் முடிச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரஜினி சார் ஆமாம் ரஜினி சார் பாட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆட ஒரு ரூமுக்குள்ளே கிட்டத்தட்ட ஐம்பது நூறு பேர் அந்த மாதிரி எல்லாமே அப்படி ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் கூப்பிட்டு ஸ்டார் நைட்டெல்லாம் முடிஞ்சிச்சு நானும் ரஜினி சார் ஒரு இடத்துல தர்ச்சியெல்லாம் சந்தித்தோம் க மனசார பாராட்டினார் இனியை வருஷ வருஷம் நம்ம இந்த மாதிரி வரணும் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் சார் ஆக்சுவலி ரொம்ப மெமரபுளாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறப்ப நாங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் ரொம்ப பாராட்டினாங்க இனியே வருஷ வருஷம் நம்ம பண்ணணும் இதே குடும்ப மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜயகாந்த் சொன்னார் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கு விஜய் நம்ம வருஷ வருஷம் இந்த மாதிரி வரணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அது இதெல்லாம் போய் அவங்க ரெண்டு பேரும் இதான மாதிரி ஆகிப்போச்சு ஸோ சினிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம்னா என்ன சினிமா சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமா மேலே ஒரு ரொம்ப ஆசை தெரியும் இல்லையா அவங்களுக்கு நடிகராக ஒரு ஆசையும் இருந்தது நடிகர் ஆசை தான் இல்லை ஸ்டுடியோவில் வேலை செய்யணும்னா ஒரு ஆசை இருந்திருக்கு ஏன்னா நான் ரொம்ப புவர் ஃபேமிலி அந்த ஒரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டுடியோவாக போய் வேலை கேட்டு நிற்பேன் நான் சொல்ல பதிமூணு பதினாலு வயசுலேயே என்னன்னா சினிமாக்குள்ள வரணும் சினிமா ஆனால் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லல அதுக்கப்புறம் வந்து எனக்கு நானே பண்ணி நைன் தொண்ணூறில் ஒரு படம் எடுத்தேன் புதிய கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் நானும் முரளி ஆக்டர் முரளி இருக்கேன் இல்லையா அவர் வந்து எனக்கு நல்ல ஒரு குடும்ப நண்பர் ரொம்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புதிய கார்ட்டூன் ஒரு படம் எடுத்தோம் அது படம் நல்லாவே போச்சு கார்வண்ணன் டைரக்ஷனு அதுக்கப்புறம் சினிமா பண்ணுற ஐடியா இல்லை அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணில் நாம் வந்து அப்போ வந்து பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப இதாக இருக்கும்போது ஒரு ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விக்ரமன் சார் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு அந்த பல கதை கேட்குறீங்களா சார் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் ஃபுல்லாச்சிக்கு கரெக்டா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் சொல்லுங்க தெரியும் அப்போது சார்ட்டு விக்ரமன் சார்ட்ட போய் கதை கேட்டால் கதை வந்து கதை பேர் வந்து இனியெல்லாம் சுகமே அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதாவது அமைதிப்படை போச்சு இல்லையா ஸ்ரீலங்காக்கு அதை பேஸ் பண்ணி இங்கேருந்து போகிற அமைதிப்படை வீரனுக்கும் அங்கே படிக்கிற ஸ்கூல் பொண்ணுக்கும் ஸ்ரீலங்கன் பொண்ணுக்கும் லவ் ரெண்டுக்கும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா இது வந்து டஃப்பாக இருக்குது அமைதிப்படை போய் ஒரு அமைதியெல்லாம் சூழ்நிலை இந்த மாதிரி இவங்க லவ் இவங்க எப்படி வந்து அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வருது அதை பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப அருமையான கதை அது அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாம் பண்ணி ஹீரோ ஹீரோ எல்லாம் போட்டு படம் ட்ராப் ஆகிடுச்சு அது கார்த்திக் சார் இது கொஞ்சம் விக்ரமன் சாருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த படத்தை நிறுத்திட்டு நேற்று தொண்ணூற்றி மூணோட அந்த படம் இனிமேல் வேண்டாம்ப்பா சினிமா நமக்கு வேண்டாம் சார் இப்போது ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்போ ஒரு படம் வந்து எல்லாம் ஆகி பேமெண்ட்லாம் பண்ணி ட்ராப் ஆகுதுன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே திருப்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அது உங்களுக்கு பண்ண இல்லை அப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இது வந்து ஒரு பெரிய மேட்டராக இல்லை ஆனால் சினிமாவில் திருப்பி ஒரு கால் எடுத்து வைக்கிறதுல ஒரு தயக்கம் இருந்திருக்கும்ல ஆஹா தொண்ணூற்றி மூணுல அதுக்கப்புறம் என்ன பண்ண டிசைட் பண்ணி இனிமே சினிமா வேண்டாம் நமக்கு இது என்னடா இது காசிங் கொடுத்துட்டு இவங்க பின்னாடி போய் எப்படி ஏன்னா நம்ம வந்து வா வாழ்க்கையில் பன்னெண்டு வயசுல நான் சைல்ட் லேபர் தன்னிச்சையாகவே முடிவு எடுத்து தன்னிச்சையாக வாழ்ந்தோம் எதுக்கும் நான் பயந்தவொன்றும் கிடையாது எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் நான் போராடுவேன் அதில் ஜெயிப்பேன் அது எதாக இருந்தாலும் ஏற்று நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க இது என்னடா இது நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க போனாடி போய் இருக்கோம் இது என்ன ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாட்டுறேன் அது வேறு விஷயம் ஆமாம் அன்னைக்கு நான் நினச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னுடைய பெட்ரோல் தொழில் இருந்துச்சு அதுக்களே போயிட்டேன் தொண்ணூற்றி மூணில் போயிட்டேன் போயிட்டு அது பாட்டு நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறில் ஹைட்ராபாத் போனேன் ஒரு வேலையாக போனேன் சும்மா அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிற நேரம் கொஞ்சம் ரெஸ்ட்டு டைம் இருந்துச்சு பக்கத்து தேட்டரில் சிசிந்திரின்னு ஒரு படம் ஓடிச்சு இது என்ன புதுசாக குழந்தைங்களை வச்சு இது பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டைம் இருந்ததுனால போய் படத்தை பார்த்தா படம் ரொம்ப அதான் சுட்டி குழந்தை போய் படத்தை பார்த்தா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் இதை வந்து தமிழில் கிரகம் அங்கே தான் பிடிக்குது இந்த படத்தை ஏன் தமிழ் எடுக்க தமிழ் எடுக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்து பிரகாஷன் ஞானவேல் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப இருக்குது நம்ம இங்கே வாங்கி தமிழ் எடுத்தே ஆகணும் பண்ணலாம் டப் பண்ணிடலாம் ஏன்னா தமிழ் எடுக்க முடியாது ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கோம் நாகார்ஜுன் சார் குழந்தை இப்போ அவர் பெரிய ஹீரோ தெலுங்கில் பண்ணோன்னே இவங்க நாங்கள் என்ன பண்ணோம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆந்திரா பார்டரில் போய் படத்தை பார்க்குறோம் மூணு பேருக்கும் பிடிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனுடைய பிரதனில் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவர் என்ன பண்ணார் சார் தரேன் அன்னைக்கு வந்து அது பெரிய விலை அவர் பதினேழு லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க அதை கொடுத்துட்டு படத்தை வாங்கிட்டு வந்து பெரிய செலவு பண்ணி டப்பிங் படத்துக்கு அந்த மாதிரி செலவு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ணி பண்ணால் படம் ஹிட்டு அதுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு சொன்ன விஷயம் தான் எனக்கு இன்னும் ரொம்ப அதான் அதை வந்து இந்தியன் படம் ரிலீஸு நாங்கள் சுற்றி குழந்த ரிலீஸு ஒரே நாள் சத்தியத்தில் சுபத்தில் நாங்கள் படம் இது போட்டிருக்கோம் சத்தியத்தில் இந்தியன் இண்டியன் படம் கமல் சார் இது கமல் சார் போனாக்கா அறுபது அடி கட் அவுட்டு நான் கட் அவுட் வைக்கணும்னு சொன்னேன் குழந்தைக்கு அறுபத்தஞ்சி கட் அவுட் வைக்கணும் அது எப்பயுமே அது சும்மா அது ஒரு விளையாட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி வரும் வச்சுட்டு மறுநாள் யாரோ இப்போ கமல் சார்கிட்ட சொல்ல அவரு சொல்லிட்டு அப்புறம் ரத்தன சார் அவர் பேசினாரா கமல் சார் இதை பத்தி இல்ல அப்போ நம்ம நம்ம சினிமாவுக்கு புதுசு தானே நம்ம ஒரு டப்பிங் படம் பண்றோம் அது அந்த அளவுக்கு கான்டாக்ட் கிடையாது ரிலீஸ் அப்போ அந்த சத்தியம் தட்டில் முனிக்கண்டியான ஒரு சார் நண்பர் இருந்தாரு அவங்க கூப்பிட்டேன் இல்லை சார் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அவங்க அறுபத்தஞ்சு அடி கட் அவுட் வைக்கிறாங்க நீங்கள் திருப்பி அதை எழுபது அடி அக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ப இது படம் பண்ணால் படம் ஐம்பது நாள் அந்த அப்போ தான் ஃபஸ்ட்டு டே நான் வந்து தினத்தந்தியில்தான் அந்த அப்போ வந்து ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க சினிமானா ஒரு ஃபுல் பேஜுன்னா அது பெரிய படத்துக்கான விளம்பரம் நான் என்ன பண்ண வித்தியாசமாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஓப்பன்லேருந்து எட்டு பக்கம் வரும் தினத்தந்தி ஓப்பன்லேருந்து எட்டு பக்கம் கால் கால் பேஜ் எந்த பக்கத்து எதை திருப்பினாலும் சுட்டி குழந்தை சுட்டி குழந்தை சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பக்கம் விளம்பரம் கொடுத்து ஒரு புதுமை அந்த விளம்பரத்தை பண்ணால் அந்த விளம்பரத்துக்கே படம் ஐம்பது நாள் ஹவுஸ் ஃபுல்லாக போச்சு ஸ்கூலில் வந்து ஹாலிடே அவன் ஸ்கூல் திறந்தோன்னே பாதி கலை கலெக்ஷன் பாதி அந்த அந்தளவுக்கு படம் என்கிட்ட போச்சு அது நல்ல ஏதாவது வித்தியாசமாக பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் திமுருத்தனமும் இருக்கும் கட் அவுட் சைஸில் ஆமாம் அது மாதிரி பண்ணி படம் பெருசாக நல்லதாக போச்சு அதுக்கப்புறம் பொற்கால சுட்டி குழந்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து சினிமா நாங்கள் பண்ணது கோபாலா கோபாலா சுட்டி குழந்தை பண்ணியிருக்கோம் படம் நல்லா போச்சு எல்லா தேட்டர்லாம் கலெக்ஷன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சினிமா சர்க்கிளிலேருந்து பழக்கம் ஆகுறாங்க பழக்கம் ஆகும்போது அவர் ஒரு நண்பர் வந்து சொல்கிறார் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் நண்பர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பாண்டியராஜன் சார் ஒரு நல்ல கதை வச்சிருக்கார் சார் கேட்குறீங்களா மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க அப்படின்னும் சரின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்தாங்க அப்போ பாண்டியர் சார் வந்து ஆஃபீஸில் வந்து சொன்னார் சைவ கொக்கு இதுதான் டைட்டில் சொல்லி ஆமாம் அது கோபால கோபால டைட்டில் வந்து சைவ கொக்கு அது சொன்னேன் இது என்ன சார் கொக்கு குறியெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் சார் டைட்டில் வேறு மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி 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 போய் டக்குன்னு கோபால கோபாலன்னு வச்சு இதான் சார் டைட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபாலகோபாலன் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபஸ்ட் காப்பி மாதிரி பேசி எடுத்தோம் அதுக்கு நாங்கள் அதுக்கு அவருக்கு ஃபஸ்ட் காப்பி கொடுத்தோம் அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நாங்களே ப்ரொடக்ஷன் ரோஜா கமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி அதுதான் முதல் ஸ்டேட் படம் புஷ்பு பாண்டியராஜன் சார் இவங்கள வச்சு எடுத்தால் அந்த படம் ஹிட்டு தொடர்ந்து ஹிட்டு அதுக்கடுத்து இது ஒரு டப்பிங் படம் ஹிட்டு அடுத்து ஒரு பாண்டியராஜ சார் வச்சு ஒரு சின்ன படம் அதுவும் ஹிட்டு இது என்னோட சினிமா சினிமா ரெகுலராக பண்ணுற ஐடியா கிடையாது அப்போ என்ன வயசு சார் இருக்கு டூ தௌசண்ட் ஒன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ஆமா ஆமாம் ஆமாம் அப்புறம் இந்த கோபலா கோபாலா ஹிட் ஆகி போச்சு திருப்பி படம் பண்ணுறத வந்து மாதிரி ஒரு ஐடியா இல்லை பண்ண அப்போ இந்த நம்ம ஆல்பர்ட் தேட்டரில் மாறி பண்ண மேனேஜர் இருப்பார் நம்ம நண்பர் அவங்க அவர் வந்து சடனாக ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு தேட்டருக்கு இந்த ரெண்டு படத்தில் அவர் நல்ல பழக்கம் ஆகிட்டார் சுட்டி குழந்தைலேயும் கோபலா கோபாலே வாங்கலையம்மா அந்த படம் பாருங்கள் அப்படின்னாரு போய் பார்த்தா பாரதி கண்ணம்மா படம் பார்த்தா அப்படியே மனசை உருக்குது கண் வழியை தண்ணியாக வடியுது அப்புறம் சினிமா எடுத்து அழுகு போகிறன்றது அன்றைக்கி தெரியல எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்பிளேவர் பண்ணுறேன் அது முன்னாடியே சிம்டம்ஸ் காட்டியிருக்கு நம்ம தான் புரிஞ்சிக்கல பண்ணிட்டு படத்தை பார்த்தா படம் நல்லாயிருக்கு அப்புறம் நானும் ஞானவன் சார் நண்பர் இருந்தால் ரெண்டு பேரும் பார்த்தோம் சார் இந்த டைரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு தாசன் ஒரு மேனேஜர் இருந்தார் இவர் சேரனுக்கு அவரை கூப்பிடிச்சு அவர் டைரக்டர் எங்கே இருக்காரு மீட் பண்ணணும்னு சொல்லி தேடி இருந்தால் அவருக்கு பெரிய பிரச்சனை அந்த பாரதி கண்ணா படம் எடுத்து அது வேண்டாம் சார்னு சொல்லிவிட்டு அதே அந்த பொற்காலமாக அந்த டைட்டில் வந்து நிறையா ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரம் உட்காந்து நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தா அப்புறம் சடனாக அமைஞ்சது பொற்காலம் பொற்காலம் பொற்காலந்தான் இதுக்கப்புறம் நமக்கு பொற்காலம் ஆமாம் அந்த படம் எடுத்தோம் படம் எடுக்கும்போது நாங்கள் பொண்ணை சொன்ன டைரக்டர் சொன்ன பட்ஜெட் ஒரு பக்கம் ஷூட்டிங்கெல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் வந்து நின்றுச்சு அன்னைக்கு டேட்டில் இன்றைக்கி அது சாதாரண ஒரு பத்து நாள் ஷூட்டிங் தான் ஆனால் அன்னைக்கு டேட்டில் அது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டு சார் மீனா எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட்டு அன்றைக்கி யார் பீக்கில் இருக்காங்களோ அத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அதில் படம் முடிஞ்சு படம் முடிஞ்சு ஒரு பெரிய தேட்டரில் போய் படம் போட்டோம் படம் போடும் இந்த படம் ரெண்டு படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை ரெண்டுமே கெட்டு இல்லையா அப்போ வந்து போய் படம் வந்து குட்லக் தேட்டர் போய் படம் போடுறோம் அந்த ரெண்டு படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இது ஆல்ரெடி வாங்கிட்டாங்க பொற்காலம் படம் வந்து ஆல்ரெடி சோல்டு வித்துப்பச்சு வாங்கிட்டாங்க இப்போ இதில் குட்லக் தேட்டரில் பிரிவி ஷோ போடுறோம் பிரிவி ஷோவுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வர்றாங்க வந்து படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியும் அழுது வெளியே வந்த வந்தாங்க அவர் மீடியேட்டர் ஒருத்தர் வந்தார் அப்போ வந்து இந்த ரெண்டு படத்தில் நல்ல பழக்கம் ஆகிட்டாங்க அவர் வந்தார் அண்ணே நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க என்னென்ன இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருங்க ஆனால் அது கேட்குறப்ப ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும்ல அன்னைக்கு அது அந்த இதெல்லாம் இல்லைம்மா ஏன்னா எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்துச்சுனால இதை பற்றி கவலைப்படலாம் இன்றைக்கி அது பெரிய மேட்ரு அன்னைக்கு வந்து அதை பற்றி யோசிக்கத்தானே வந்தால் சரி போனாலும் சரி அவ்வளோ பிரச்சனை இல்லாத சூழ்நிலை காலங்கள் அது அப்போ வந்து சொல்கிறார் இந்த மாதிரி என்ன படம் நல்லா போங்கண்ணே ஒரே அழுகாட்சியாக எடுத்து வச்சிருக்கீங்க இதை போய் யாருன்னா பாப்பா ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க வந்துட்டு சார் இந்த மாதிரி படம் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலை சரி சார் என்ன பண்ணுறது என்ன நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிக்கோங்க படத்தை நாங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து படத்தை வந்து ப்ரீவியூக்கு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் வண்டி ஏறி கார் ஏறி போய் வீட்டுக்கு போயிட்டாங்க என்னடா அது படத்தை பார்த்து ஒன்றுமே போகிறாங்களே அப்படின்னு தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன் என்னம்மா படத்தை பார்த்தாங்க ஒன்றுமே சொல்லி அப்படின்னு ஒரே அழுகுறாங்க ஃபோனில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா கேளு நான் எங்கள் அம்மாட்ட கேம் ஏமா இந்த மாதிரி சினிமா எடுத்து லாசிகி சாயிரப்ப அழுவிரியாய் மொத்த பேர் இங்கே அதான் இருக்கேன் அப்படின்னா இல்லைடா இந்த படம் என்னால் சொல்ல தெரியலடா இந்த படம் பெருசாக போக முடியாது அப்படின்ட்டாங்க போங்கன்னு சொல்லி அதான் எனக்கு அதனுடைய ரிப்போர்ட் தான் எனக்கு பெரிய பலம் ஆகிடுச்சு அப்புறம் மறுநாள் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லிட்டு நீங்கள் பரவாயில்லைங்க உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க நானே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம் மறுநாள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை பணம் வாங்க மாட்டோம் அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷனு எம்ஜி அவுட்ரெட்டு மூணு இது இருக்குது சினிமாவில் எம்ஜிங்கிறது சேஃப்டி பிஸ்னஸ் அவுட்ரெட்டுங்கிறது டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து நம்பர் ரிஸ்க் ப்ரொடியூசர் ரிஸ்க்கு ப்ரொடியூசர் ரிஸ்க்குலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் சார் பணம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க சரின்னு படத்தை ரிலீஸ் பண்ணோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு முதல் ஷோ ஆல்பட்ட தேட்டரில் நான் நானும் சேரன் மூணு பேரும் போய் படம் பார்க்குறோம் படம் பார்த்தா ஒரு பத்து ரீல் பார்த்துருப்போம் தேட்டரில் நின்று பார்த்துட்டு ஓரம் நின்று பார்த்துட்டு அப்போ பிரிவுனா அந்த தேட்டரில் போய் படம் ரிலீஸ் வைங்க போய் இப்போ ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு அந்த ஓரம் கதை ஓரமணி நின்றுக்கிறது ஏன்னா ஏடினா ஆடியன்ஸ் எப்படி திட்டுறான் என்ன சொல்கிறான்னு தெரியாது அப்படி பார்த்தோன்னா பத்தாவது ரீல் அசிங்கமாக ஒருத்தன் குரல் கொடுத்தான் இன்னும் கண்ணா வந்துட்டு திட்டுறானுங்க சேரன் வெளியே வந்துட்டு அழுகுறாரு சார் நம்ம நல்ல படம் எடுத்தோம் எனக்கு பிடிக்காமல் இருக்க விடுங்க சார்னு சொல்லிட்டு ஆர்ட்டு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த ஆள் அந்த பெரிய ஒரு காமம் இது மாதிரி இருக்கும் தூண் மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கோம் படத்தை முடித்து வெளியே வந்தோன்னே ஒருத்தனை போட்டு ஒருத்தன் குத்து குத்துன்னு குத்துறான் வாயில் அசிங்கமாக திட்டிட்டு தீபாவளி அதுமா இந்த படத்துக்கு எனக்கு எதுக்கடா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டு அடி ரியலாக அடிக்கிறான் ஃப்ரெண்டு அவங்களை என்ன சார் ஒன்றுமே புரியல எங்களுக்கு தப்பான படத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சரி சார் போங்க நம்ம நல்ல படம் எடுத்தோம் ஜனங்களுக்கு பிடிக்கல என்ன சார் பண்ணுறது சொல்லிட்டு போயாச்சு ஈவினிங் என்ன பண்ணுறோம் சரி இங்கே சிட்டி தேட்டர் இப்படி இருக்குது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி போகலான்னு சொல்லிட்டு கிரவுண்ட் தேட்டரில் படம் போட்டிருந்தோம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு போய் நான் ஒரு ஞானி சார் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் ஆனால் வாயில் ப்ரொடியூசர் இந்த திட்டு அந்த திட்டுன்னு இல்லை ப்ரொடியூசரை சேர்ந்து திட்டு ப்ரொடியூசரே சேர்ந்து திட்டுறாங்க இந்திய அது ரொம்ப இருக்குது பணத்தையும் போட்டுவிட்டு இவனுக்கு கையில் இப்படி திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது சரி அவன் காசு கொடுத்து வர்றவன் அவனுக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஃபோனே எடுக்கல சரி நான் என்ன மெண்டரில் என்ன டிசைட் பண்ணால் மண்டே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு திங்கட்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் பையன் நம்ம வீட்டுக்கு வர்றான் வந்துட்டு சார் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து ஆஃபீஸில் நிற்கிறாங்கன்னு சரி போடா நான் வரேன் அந்த என்ன இருக்கோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு சொல்ல போனேன் சார் எல்லாம் மாலை சால்வையோடு வந்து நின்றுட்டுருக்காங்க சார் ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்டு உங்களை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு என்னடா சொல்கிற அப்படின்னு படம் வந்து இந்த ரெண்டு நாளில் ரிப்போர்ட் பார்க்கல நாங்கள் படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு சரி மண்டே போ அங்கே ஆஃபீஸுக்கு போனால் எல்லாம் ஒருத்தர் கை பிடிக்க ஒருத்தர் சால்வை போட ஒருத்தர் மாலை போட எல்லாமே ஒரு பரபரப்பாக இருக்காங்க என்னென்னு கேட்டால் சார் படம் எங்களை தவிர யாருக்கும் கொடுக்கூடாது சார்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த டேபிள் வந்து எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி அந்த பொற்காலம் படம் ஹிட் ஆச்சு பொற்காலம் ஹிட் ஆகாம இருந்துச்சு அன்றைக்கே நான் சினிமா விட்டு ஒதுங்கிறது தான் எங்களுடைய ப்ளானாக இருந்தது படம் ஹிட் ஆனதுனால திருப்பி பரதுரா சினிமா பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஆச்சு ஸோ அஜித் சார் நீங்கள் சந்தித்த அந்த முதல் சந்திப்பு எப்போ சார் நடந்தது ஆனந்த பூங்காற்றுக்கு இந்த பொற்காலம் முடிச்சு அதுக்கப்புறம் பூந்தோட்டம்னு ஒரு படம் எடுத்தோம் பூந்தோட்டம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக படம் வச்சு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து பிரிச்சிடறாங்க வேணாம்னு சொல்லிட்டு அப்போ நான் போடுற ரோஜா கம்பெனிஸ் நானே எடுத்துட்டு நான் வந்து முதல் படம் தனியாக நான் பண்ணுறது ஆனந்த பூங்காட்டு அது ராஜ்கபூர் டைரக்டர் ராஜ்கபூர்னு சொன்னார் இந்த கதையை சொல்லி ரொம்ப நாளாக என் கூட இருக்கிற ஒரு கதை வந்து ரொம்ப அற்புதமான கதை படம் தெரியும் உங்களுக்கு பெரிய படம் கேட்டாச்சு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு அந்த ஹீரோ அழகார கூட சார் நம்ம அஜித்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பெசன் நகர் பீச்சில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு போய் பார்க்குறோம் பார்த்தா அழுத்துட்டு உக்காந்துருக்காரு ஒரு தெலுங்கு அவர் பேர் சொல்ல வேணாம் அவர் வந்து கண்ணா முன்னாடி இருக்கார் இவர் நான் ராஜகோபு சொல்ற என்ன தலைவாக வரும்போது ஏதோ சென்டர் நடந்துகிட்ருக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அவர் போன பிறகு போய் பேசினோன்னே அவர் அந்த இதுலேயே கண்ணெலாம் தொடச்சிட்டு சொன்னேன் இந்த மாதிரி படம் பண்ணுறோம் சார் நீங்கள் ஹீரோவாக இது பண்ணுறோம் எனக்கு இருபத்தி ரெண்டு லட்சரூவா கொடுப்பீங்களான்னாரு ஓகே ஒன்று இருபது கேட்கணும் இல்லை இருபத்தஞ்சு கேட்கணும் இது இருபத்தி ரெண்டு அப்படின்னா இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இருபது ரூபா கடன் இருக்கு ரெண்டு ரூபா செலவுக்கு வேணும் மறுநாள் காலைல ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி ஒரே சிங்கிள் பேமெண்ட் கையில் கொடுத்தோம் ஆனந்த இருக்குது சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து மீனா கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் என்ன உங்களுக்கே தெரியும் அவரை கேட்டோன்னா அவரும் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சார் மீனாக வச்சு ஃபஸ்ட் ஷெடியூல் எல்லாமே படத்தை ஷெட்யூல் முடிச்சிட்டோம் அஜித் சார் நடிக்கணும் அஜித் சார் வந்து சரி ஷூட்டிங்கே வராமல் ஒரு ஆறு மாதம் படம் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அந்த உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த கால் இது இதாகி போயிட்டு ஆக்சிடென்ட்டில் இதானதுனால அவர் வந்து இப்போ இதில் ஷூட்டிங்கில் இருக்கார் ஏவிஎம்மில் நாங்கள் போய் பார்க்குறோம் என்ன சார் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சொல்கிறார் காலை மூணி காட்டார் ஜி பாருங்க ஜி கால் நம்ம ஆகி போயிருக்கேன் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னு முடிவு எடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்போ நம்ம டேரக்டர் என்ன சொல்கிறார்னா தலைவர் அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வர்றதுக்கு லேட்டாகும் நம்ம ஆல்ரெடி படத்தை முடித்து பாதி படத்தை முடித்து வச்சுருக்கோம் வேறு ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னென்னா பிரசாந்த் வந்து பிரசாந்தும் நல்ல மார்க்கெட்டில் இருக்கார் இப்போது உடனே தியாகராஜ் சாருக்கு பேசுகிறோம் தியாகராஜ் சார் வந்து உடனே இந்த வரேன் சார்னு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க இந்த மாதிரி சார் ஒரு சூழ்நிலை பிரசாந்த் சார் கமிட் பண்ணணும் அப்படின்னா அவர் ஜென்யூனாக சொன்னார் இன்னொரு ஹீரோ கமிட்டியாக இருக்கார் சார் அந்த படத்தில் பிரசாந்த் நடிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னாரு இல்லை இல்லை சார் இந்த மாதிரி அவர் மாற்றணும் இது அஜித் சார் மாற்றணும் ஐடியா இல்லை நான் வந்து வேறு படம் அவரை வச்சு பண்ணிக்கிடுவேன் அவர் ரெடியாகி வந்தோன்னே இப்போ அந்த படத்தை முடிக்கணும் சார்னா அதுக்காக ஒத்துக்கிட்டார் அவர் அப்போ வந்து அவங்க ஒரு அன்றைக்கு இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டாங்க அங்கே டேபிளே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு படத்தை பணம் வாங்கிட்டு கீழே இறங்குறாரு அப்போ வந்து வெரைட்டி டைரின்னு ஒன்று வரும் சினிமாவுடைய டோட்டல் அட்ரெஸ் கிட்ட நம் நீங்கள் வெரைட்டி டைரி பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய இது என்ன வேணாலும் காண்டாக்ட் இருக்கும் அதில் சினிமா காண்டாக்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் இந்த வர்க்கீஸ்ன்னு சொல்லி ஒரு போட்டு ரொம்ப இதாக இருக்கும் அட்ரெஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் அந்த டைரி வந்து எப்போயுமே இந்த மூணு படமாக பார்த்தீங்கன்னா அட்டைப்படம் நம்ம படம்தான் அந்த வர்க்கி இதில் சினிமா டைரியில் இந்த இதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த அட்டைப்படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அவர் தியாகராஜன் சார் இறங்கி வர்றாரு இவர் வர்க்கீஸ் கீழே உட்காந்துருக்காரு அந்த ராஜ்குபர் சார் கீழே போனார் இந்த மாதிரி பிரசாந்த் கார்த்திக்கு மீனா அப்படி சொல்லி ஒரு டிசைன் அங்கே போய் ரெடி பண்ணி மறுநாள் காலையில் டைரி ரெடி டைரி ரெடி ஆகிடுச்சு இவர் அஜித் சாருக்கு ஆப்ரேஷனு அங்கே போகிறாங்க ஒரு ஒரு ஒன் வீக்கில் ஆப்ரேஷனு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு போய் நாங்கள் பார்க்குறதுக்கு போகிறோம் ஒரு பூங்கொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சு சொல்லி ஒரு அமௌண்ட்டு கையில் கொடுத்து சினிமா இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் வச்சிங்க சார் சொல்லி கையில் கொடுத்துட்டு உணரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு கையை பிடிச்சிட்டு அழுகுறாரு ஏஞ்சி நான் திரும்பி வர மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா என்ன என்ன அப்படின்னா அந்த டைரி எடுத்து காட்டுறார் பண்ணது ஆமாம் நாங்கள் சொல்லலை அதுக்கு யாரோ ஒரு நல்லவர் போய் அந்த டைரியை கையில் கொடுத்து இந்த மாதிரி உங்களை மாற்றிட்டாங்க வேறு பண்ணுறாங்கன்னு கையை பிடிச்ச அளவு கண்ணு கையில் வந்து தண்ணி இதாகுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்புறம் நான் சொல்றேன் இல்லை ஜி நான் அந்த படத்தை நான் தான் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் ராஜ்கம்ப சார்ட்டா அப்பயே டிசைட் பண்ணோம் சார் அவன் தலைவன் தான் கூப்பிடுவார் ராஜ்கபு தலைவா அஜித் சார் தான் இந்த படம் பண்ணுறாரு அந்த படம் எடுத்தாலும் சரி இல்லை எடுக்காமல் போனாலும் சரி பரவாயில்ல ஏன்னால் அன்னைக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நான் எனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு நம்ம அவர் வந்தால் பண்ணுவோம் சார் இல்லாட்டி வேறு படத்தை நம்ம பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார் விட்டு வெளியே வந்தார் வந்து அதுக்கு சூப்பர் சுப்ராயம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபைட்டு தான் எடுத்தோம் சூப்பர் சூப்பராக தனியாக கூப்பிட்டு வச்சு அவரை வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கார் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்து படத்தை எடுத்து முடித்து படம் பெரிய வெற்றியான படம் ஓகே இத்தனை வருஷம் நீங்கள் கேப்பில் இருந்தீங்களா சார் அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க அவங்க யாராவது கான்டாக்டில் இருந்தாங்களா சினிமாவில் அந்த இதே கிடையாது சினிமாவில் அந்த ஓப்பனாகவே சொல்கிறேன் யாருக்கும் வந்து மற்ற இன்ட்ரெஸ்டில் இருக்குது தெலுங்கில் இருக்குது சில இன்ட்ரஸ்ட்ரியில் இருக்குது இங்கே தமிழ் இண்ட்ரஸ்ட்ரியில் வந்து அதெல்லாம் நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க நல்லா இல்லைன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போது இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் வரீங்க அப்படின்றப்போ இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு இதில் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே இவ்வளோ வருஷத்தில் உங்களை வேறு யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்களா வேறு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை பேசுவாங்க இடையில பேசுவாங்க நான் என்னென்னா இந்த பதினாலு பதினஞ்சு வருஷத்தில் யாருமே சினிமா கான்டெக்டே நான் வச்சுக்கல எனக்கு புரிஞ்சு போச்சு அதாவது நம்ம வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது இருக்கிற ஆட்கள் நட்பு நட்பும் வேறு இல்லைங்கிறப்ப அதனுடைய அது எல்லாமே நேச்சர் தான் நான் கூட அப்படி இருந்திருக்கலாம் இருக்கலாம் அதுவும் சொல்ல முடியாது ஆனால் அது மனித நேச்சர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாம் எடுத்து பாடம் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் யாரும் கான்டாக்டில் இல்லை சில நண்பர்கள் மட்டும் எப்போயும் பேசுவாங்க கொள்வாங்க அவ்வளோதான் அடுத்ததான் சார் இப்போது விஜய் சார்ருக்கு வந்து நீங்கள் கதையெல்லாம் சொல்லி பட் படம் பண்ண முடியாமல் போச்சு இல்லையா ஆமாம் அது அந்த டைம் பீக்கில் ரோஜாங்க முடிச்சு இருக்கிறப்ப அது எஸ்இசி சார் தான் இப்போ டேட் பார்ப்பாங்க அவங்ககிட்ட போய் பேசினா டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அட்வான்ஸும் கொடுத்தாச்சு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அப்போது கதை வந்து நம்ம டேரக்டர் ஒருத்தர் நம்ம ஆஃபீஸில் உட்கார வச்சு ஒரு கதையும் கேட்டு கதையும் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி சாரும் விஜய் சாரும் கேட்டு பண்ணி இது பண்ணிட்டாங்க அந்த டைமுக்கு வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து விஜய் சாரோட டேட்டு வேற ஒரு ப்ரொடியூசர் இருந்துச்சு அவருக்கு கதை இல்லை அப்போ விஜய் சார் கூப்பிட்டு பேசினார் இந்த மாதிரி அந்த கதையை அவருக்கு பண்ணிடுறேன் சார் நம்ம வேறு கதை ரெடி பண்ணி நம்ம டேட்டு வந்து அப்புறம் தான் பண்ண போகிறோம் நீங்கள் இதை கொடுத்துருங்க சார் நம்ம வேறு படம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு முடித்து இது பண்ணும்போது கொஞ்சம் டைம் இதாவது நான் கேட்கும்போது அப்போ வந்து தில்தோ தோ பாகலின்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து இந்தியில் இருக்குது அதை வாங்கிடுங்க அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டேட்டு இம்மிடியேட்டாக பண்ணிடுறேன் சொல்லியிருக்காரு அப்போ அந்த படத்துக்கு இதுக்கு போய் பாம்பே போய்ட்டு நான் அவங்க இவங்க புஷ்பா காந்த் சாமி இருக்காங்க இல்லைங்களா கவிதாலயா அவங்களுக்கு இன்னொரு ஸ்ரீகாந்த்னு ஒரு ப்ரொடியூசர் மூணு பேருக்கு இந்த இது ஆஃபர் நான் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணத்தை அதிகமாக கொடுத்து ரைட்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாம்பேல அன்னைக்கு டாப்பில் இந்த ரெண்டு ஹீரோயின் பேரா இருக்கணும் பேரா போகணுன்னு சொல்லிட்டு அவங்கள பேசுங்கன்னாங்க யார் யார் சார் ஒரு ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு ஹீரோயின்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க இது அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா இது இது ரைட்ஸை வாங்க சொன்னால் வாங்கினோம் ரெண்டு ஹீரோயினையும் கமிட் பண்ண அது ரெண்டு ப ஹீரோயின்னு தெரியும்ல இதில் தில் தகவல் இல்லை அதில் வந்து ஐஸ்வர்யாரையும் கரிஷ்மா கபூரையும் பேச சொன்னாங்க அதில் ஒரு ஹீரோயின் பண்ணுறேன் அப்படின்னு பேசும்போதாச்சு இன்னொரு ஹீரோயின் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்படியே அந்த படம் டிராப் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு அவங்க படமே பண்ணலை ஸோ இப்போ இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் ஏதாவது படம் பார்த்து அந்த ஆசை வந்திருக்கணும் திருப்பி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்த படம் பார்த்து அந்த தோணுச்சு ஆனால் சின்ன படங்கள் பண்ணிருந்தமாக வந்துச்சு பெரிய படங்கள் பார்த்தா எனக்கு வரல அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்னு இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கன்னட படம் ஒன்று வந்துச்சு காத்தாரா ஓகே அது அதெல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது ஆனால் கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் பெரிய படத்துக்கு ஈக்குவலாக கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த மாதிரி சின்ன இந்த டா டாடா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் இது வந்து நம்ம சொல்லுவாங்க ரெண்டு படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்தீங்கன்னா அதில் படுற அடியை தாங்க முடியும் நூறு படிக்கட்டில் இந்த கீழே விழுந்தா என்ன ஆகும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதே தான் சின்ன பட்ஜெட் எடுத்து ஒரு நல்ல கதையை பண்ணி அந்த படம் ஓடிச்சுனா நமக்கு இன்றைக்கி வந்து பெரிய இது பெரிய அகலக்கால் வச்சு மேலே போய் உட்காரும்போது அது என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த இதுக்குலேயே நான் இல்லை அந்த இதுக்கும் போகவே மாட்டேன் ஆனால் முன்னிட்டு எனக்கு மாம்போ ஹிட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன படங்கள் கதையை செலக்ட் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இந்த பழைய எடுத்த ரிஸ்க்கு பழைய இதெல்லாம் போக மாட்டேன் சின்ன சின்ன படங்கள் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு இருப்பேன் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நீங்கள் சொன்னீங்க பழைய கதையாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய கதைகள் பேசினாலும் எங்களுக்கு அது கேட்குறப்ப இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சொல்லணுன்னா நிறைய இருக்கு டைம் பற்றாது அவ்வளோ இருக்குது ஏன்னா சினிமா வந்து இதில் நட்பு இதுக்கு பாசத்துக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது பணத்துக்கும் மெயின் பணத்துக்கு தான் இங்கே மரியாதையை தவிர மற்றபடியெல்லாம் எல்லாம் அது கிடையாது அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் இதாகிட்டாங்க ஒடிச்சு போயிட்டாங்கன்னா கை கொடுத்து தூக்குற நான் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந் யாராவது ஒரு ஒரு ஆளை சொல்லுங்கள் என்னை வச்சு படம் எடுத்தார் அவர் லாஸ் ஆகிட்டார் அவருக்கு உடனே டேட்டா கொடுத்து அவர் தூக்கி விட்டேன்னு ஆளை சொல்லுங்கள் ஆனால் படத்தை எடுத்து லாஸ் ஆகிருக்காரு இன்னொரு டேட்டையும் கொடுத்து அந்த லாஸ்க்கு மேலே இன்னொரு லாஸை பண்ணி விட்டது கதை தான் இருக்குது புரியுதா அவங்களுக்கு இப்போ அதே தெலுங்கு ஃபீல்டில் இருக்குது ஒரு படம் லாஸ் ஆச்சுன்னா உடனே அந்த ஹீரோ வந்து இன்னொரு டேட்டு கொடுக்குறாரு அந்த படம் விட்டாவதுக்கான முயற்சிகள் எல்லாம் கூட இருந்து பண்ணுறாங்க தமிழ் ஃபீல்டில் அது இல்லை ஆனால் மக்களுடைய ரசனையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்க முடியல ஆமாம் ஆமாம் இன்னைக்கு ரொம்ப அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள் வந்து கதை சூஸ் பண்ணுறது ஆமாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க படம் ஓடுதுனாக்க காரணம்லாம் ஓடுறதில்லை இப்போ அது நீங்கள் ரஜினி சார் நடித்தாலும் சரி சாதாரண சின்ன ஆர்டிஸ்ட் நடித்தாலும் சரி நல்லா இருந்தால் பார்ப்பாங்க நல்லா எல்லாம் போயிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஏன் நல்லா இருக்குன்றது ஒரு விவாதம் போகுது நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்ற ஒரு விவாதம் ஆரோக்கியமான விவாதம் தான் ஆரோக்கியமான விவாதம் தான் என்னன்னா கொஞ்சம் இந்த பெரிய படங்களை கூட இப்போ பண்ணால் போல சின்ன சின்ன படங்களை வந்து கமெண்ட் அடிக்கும் போது வர நாலு பேர் கூட வராமல் போயிடுவாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக மேம்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேரத்துக்கு நிறைய விஷயங்கள எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா நான் கரெக்டைம் மேம்போ படம் கண்டிப்பாக பார்க்குறேன் பார்க்கணும் முடிஞ்ச பிறகு குடும்பத்தோட பார்க்கணும் குடும்பத்தோட பார்த்தாகணும் ஒரு வழி கிடையாது ஓகே இந்த படத்தை மேம்பா பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு தான் வந்து பார்த்தாகணும் வீட்டில் அவங்க அங்கே குழந்தைங்களுக்கு சிஸ்டர் கிஸ்டர் குழந்தைங்களை அவங்கெல்லாம் இருந்தால் கூட உங்களை படம் பார்த்தாலும் பண் கட்டாயப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு படத்தில் தைரியமாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரணும் இதுக்கப்புறம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசு பிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் கிட்னாப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷாட் லிம் காட்டஸ் நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ்